வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியா பாஸ் பாகிஸ்தானுக்கான ட்ரீம் 11 ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸை ட்ராப் பண்ண போகிறோம், லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை ஆட் பண்ண போகிறோம். மறக்காமல் வீடியோவுக்கு 200 லைக் வந்துச்சு அப்படின்னா நம்ம RGL டெமோ டீம் நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வீடியோ கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறோம்னா நம்ம ஸ்மால் லீக் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த டீம் வந்து மினிகில் ஆகட்டும் ஜிஎல் ஆகட்டும் ஓரளவு நல்ல ஸ்கோரிங் வரும். போக போக பார்த்தீங்கன்னா ஜிஎலுக்கான டெமோ டீமும் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணோம். மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 75 பெஸ்ட் ஸ்கோர் 210. இவர் ஓப்பனிங் அல்லது ஒன் விக்கெட் இறக்கி விட்டால் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். தேர்ட் டவுனில் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டார். இப்போயே நான் சொல்லிடுவேன் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 17 மேட்ச்சுக்கு 46 அவரேஜில் இருக்கார். இந்த பாகிஸ்தான் கூட இப்போ தான் விளாட போகிறாரு அப்படிங்கிறனால மேபி ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது. அது முகமது ரிஜ்வான் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிள்ளை, 61 மேட்சுக்கு 34 அவரேஜ் இருக்கார். இந்த கிரவுண்ட் 52 அவரேஜில் இருக்கார். ஒரு இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ். ஆனால் ஜிஎலுக்கு எஸ்எலுக்கு இம்பார்ட்டண்டான பிளேயர். ஜிஎலுக்கு ரெண்டில் யாராச்சும் ஒரு பிளேயர்ஸை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா. இந்தியா ஜெயிக்குது அப்படின்னு டீம் எடுக்கும்போது இது இசான் கிஷன் எடுக்கலாம். பாகிஸ்தான் ஜெயிக்கிறது அப்படிங்கும்போது எம் ரிஜ்வான் எடுக்கலாம். ஒருவேளை பாகிஸ்தானில் டாப்பாலாக டவுனாலாம் எம் ரிஜ்வான் மட்டும் நின்று விளையாட சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்தியா டீமில் நெக்ஸ்ட்டு இந்தியா டீமில் விராட் கோலி ஹை பர்சன்டேஜில் இருக்கார், 87%. ரோஹித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா 50%, சுமன் கில் பார்த்திங்க அப்படின்னா 47%, சுரேஷ் ஐயர் 10%. இதில் லோ பர்சன்டேஜில் இருக்க சுரேஷ் ஐயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ். டாப் ஆர்டர் டவுன் ஆனாங்க ஒரு நல்ல பேட்ஸ்மேன் சுரேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு 82 ஒரு 3 28 28 28 42 மேட்ச்க்கு 46 அவரேஜில் இருக்கிற 113 பெஸ்ட் ஸ்கோரில் இருக்கார் ஓகேங்களா. கண்டிப்பாக ஜிஎலுக்கு இந்த மூணில் ரெண்டு பிளேஸ் அல்லது ஒரு பிளேஸ் ட்ராப் ஆவாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக சுரேஷ் ஐயருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். ரோஹித் சர்மா ஓப்பனிங் இறங்கக்கூடிய பிளேயர்ஸ் கண்டிப்பாக வந்து சயின்ஸ் ஆஃபடி, ஹரீஸ் ரவ், நசீம் சாங், இவங்க மூணு பேரில் யாராச்சும் ஒரு ஆள் விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. கிரவுண்டில் மூணு மேட்ச்க்கு 91 அவரேஜில் 124 பெஸ்ட் ஸ்கோரில் இருக்கார். ஆனால் பார்த்திங்கனா ரீசன்ட் பர்ஃபார்மர் 13 ஒரு 30 ஒரு 12 ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இல்லை. ஒருவேளை இந்தியா ஜெயிக்கும் அப்படிங்கும்போது ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுமன் கில் மூணு பேர் டாப் 3 சேசஸில் பண்ண சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுமன் கில் மூணில் ரெண்டு பிளேயர்ஸை நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி வரும். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ரோஹித் சர்மா, சுமன் கில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, அதுக்கப்புறம் விராட் கோலி, சுமன் கில் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கண்டத்தில் இந்த மூணு பிளேயர்ஸ் அதே மாதிரி விராட் கோலி, சுமன் கில், அதே மாதிரி வந்து சுமன் கில், சுரேஷ் ஐயர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விராட் கோலி, சுரேஷ் ஐயர், இந்த கான்செப்டை தான் வந்து நீங்கள் வந்து டீம் செலெக்ஷன் பண்ணணும். அப்போ தான் வந்து ட்ராப் பண்ணவும் முடியும், அதே மாதிரி பிளேயர்ஸை வந்து நீங்கள் விடாமல் போகிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா 13 மேட்ச்சுக்கு 48 அவரேஜ், 183 அந்த இந்த கிரவுண்டில் 10 அவரேஜில் தான் இருக்கார். மேபி ஹை பர்சன்டேஜ் பிளேயரை ட்ராப் பண்ணோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக விராட் கோலி அவுட் ஆக சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. விராட் கோலி அவுட் ஆகும்போது சுரேஷ் ஐயரோ அல்ல சுமன் கிலோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க, 10 அவரேஜில் தான் இருக்க இந்த கிரவுண்டில், நோட் பண்ணிக்கோங்க. அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் டீம். நெக்ஸ்ட் பாகிஸ்தான் சேர்ந்த வரைக்கும் பாபர் அசம் ஹை பர்சன்டேஜில் இருக்கார், மற்ற எல்லாமே லோ பர்சன்டேஜில் இருக்கார். லோ பர்சன்டேஜில் கண்டிப்பாக ஒன்று அல்லது ரெண்டு பிளேஸ் வர சான்சஸ் இருக்குது. அதில் ஒரு பிளேஸ் பாகிஸ்தான் இந்தியா ஜெயிக்கும் அப்படிங்கும்போது இதில் ஏதாச்சும் ஒரு பிளேஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. பாபர் அசம் பர்ஃபார்மன்ஸ் சொல்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து 1-0, அதுக்கப்புறம் 53-60 151, 104 மேட்சுக்கு 59 அவரேஜ், ஹெட் டு ஹெட் 5 மேட்ச்சில் 31 அவரேஜ். இந்த கிரவுண்டில் பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கு 12 அவரேஜில் தான் இருக்கார் ஓகேங்களா. இவரும் ஹை பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேஸ். லோ பர்சன்டேஜில் இமாமுல் ஹக், ஃபக்கர் ஜமாம், இக்தார் அகமது, இந்த மூணில் ஒரு பிளேஸ் வர சான்ஸ் இருக்குது இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னா. ஒருவேளை பாகிஸ்தான் ஜெயிக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதில் ரெண்டு பிளேஸ் வர சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. நான் சொன்ன ரொட்டேஷன் பிரகாரம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபக்கர் ஜமான்
74 மேட்சுக்கு 46 அவரேஜ், ஹெட் டு ஹெட் 4 மேட்சுக்கு 51 அவரேஜில் இருக்கார். ஒரு முக்கியமான பிளேயர் லோ பிரசன்டேஜ். இமாமுல் ஹக் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா 3 மேட்சுக்கு 6 தான் அவரேஜ் இருக்கார், ஒருவேளை ட்ராப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இஃப்தார் அகமது பார்த்தீங்க அப்படின்னா 15 மேட்சுக்கு அவரேஜ் 50 அவரேஜில் இருக்கார் ஓகேங்களா. அப்போ ஃபகர் ஜமாம் இஃப்தார் அகமது ரெண்டில் ஒரு பிளேயர்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஒருவேளை சம்டைம் பாபரசம் இமாமுல் ஹக் எல்லாம் ட்ராப் ஆகினாங்க அப்படின்னா இதில் வந்து ரெண்டு பிளேஸோ அல்லது ஒரு பிளேஸோ கண்டிப்பாக வருவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு விக்கெட் கீப்பர் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சதாம் கான் ஹை பர்சன்டேஜில் இருக்கார், எம் நவாஸ் 25%, ஏ சல்மான் ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேஸ் ஓகேங்களா. எஸ்எல் பொறுத்த வரைக்கும் சதாம் கான் இம்பார்ட்டன், ஜிஎல் பொறுத்த வரைக்கும் முகமது நவாஸ் இந்தியாவுக்கு எதிராக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேஸ் ஓகேங்களா. கண்டிப்பாக விக்கெட் எடுக்க சான்சஸும் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் சதாம் கான் பார்த்தீங்க அப்படின்னா 60 மேட்ச்க்கு 26 அவரேஜ், 81 விக்கெட்டில் இருக்கார். ஹெட் டு ஹெட்டில் 5க்கு 26 அவரேஜ், 4 விக்கெட்டில் இருக்கார். இது ரெண்டில் சதாம் கான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண அப்படின்னா அந்த இடத்துல முகமது நவாஸ் அல்லது ஏ சல்மான் ரெண்டில் ஒரு பிளேஸ் பண்ண சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. சார் ஏன்னா டஃப்பான டீம் இந்தியா டீம் அப்படிங்கும்போது இவங்களெல்லாம் ஹை பர்சன்டேஜில் இருக்க பிளேயர்ஸ் ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சதாம் கான் ட்ராப் ஆகும்போது நவாஸ் அல்லது ஏ சல்மான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க ஜடேஜா ஹார்திக் பாண்டியா ரெண்டு பேரும் ஹை பர்சன்டேஜில் இருக்காங்க. ஹார்திக் பாண்டியா 4th ரவுண்டில் இறங்குறாரு, சம்டைம் ஓவர் போட சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ரவீந்திர ஜடேஜா 5th ரவுண்ட், ரெண்டு பிளேஸுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் ஓகேங்களா. ரெண்டு பிளேஸை கூட ஃபிக்ஸ்டாக எடுத்துங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ஜடேஜா ஹார்திக் பாண்டியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சதாம் கான் மூணு பேர் ஹை பர்சன்டேஜில் இருக்கார். கண்டிப்பாக மூணில் ஒரு பிளேயர்ஸ் ட்ராப் ஆகணும், அப்போ தான் வந்து ஜிஎலுக்கு வந்து டீம் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எஸ்எலுக்கு மூணு பிளேஸும் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கும்போது ஜடேஜா ஹார்திக் பாண்டியா, ஜடேஜா சதாம் கான், அதே மாதிரி ஹார்திக் பாண்டியா சதாம் கான், இது மாதிரி நீங்கள் ட்ராப் பண்ணிடுங்க ஓகேங்களா. ட்ராப் பண்ணிட்டு இதில் இருந்த ஒரு பிளேஸ் நவாஸ் அல்லது ஏ சல்மான் ஒரு பிளேஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும், அப்போ தான் ஜிஎல்ல வந்து ஜெயிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுலிங் செக்ஷனில் ஜஸ் பும்ரா, முகமது ஷமி, முகமது சிராஜ், குல்தீப் யாதவ். இதில் பார்த்தீங்கன்னா பும்ரா ரொம்ப ரொம்ப படம், முகமது சிராஜ் குல்தீப் யாதவ் லோ பிரசன்டேஜில் இருக்கார். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரெண்டு பிளேஸுமே வர சான்சஸ் இருக்குது. இந்தியா வின் பண்ணுது அப்படிங்கும்போது குல்தீப் யாதவ்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ், லெஃப்ட் ஆர் சின்னமன் ஓகேங்களா. ஒரு 0, ஒரு 3, ஒரு 4, ஒரு 1, ஒரு 2, 84 மேட்ச்க்கு 141 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸ் லோ பிரசன்டேஜில். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முகமது சிராஜ் ரைட் ஆரம் ஃபாஸ்ட்டு, ஒரு 4 விக்கெட், ஒரு 1 விக்கெட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட், ஒரு 2 விக்கெட், இது மாதிரி எடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதே மாதிரி முகமது ஷமி, அப்போ 3ல 2 பிளேஸை வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்துடுங்க ஓகேங்களா. ஜஸ்டின் பும்ரா ஃபிக்ஸ்டாக எடுத்துங்க, இது 3ல 2 பிளேஸை வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸா ஆஃப்ரெடி ஹை பர்சன்ட், நசீம் ஷா லோ பர்சன்ட், ஹரீஸ்ரா 15% இருக்கார் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸா ஃப்ரீடி கண்டிப்பாக ஃபிக்ஸ்டாக எடுத்துங்க. ஹரிஸ்ரஃப் நசீம்ஷாவில் லோ பர்சன்டேஜில் இருக்க பிளேயர், நசீம்ஷாவை அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுங்க ஓகேங்களா. ரெண்டு பேருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ண போனால் நசீம்ஷா வந்து விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. இதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இது மாதிரி வந்து செலெக்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா. இல்லை ஹை பர்சன்டேஜில் சயின்ஸா ஆஃப்ரெடி, ஜோசிஸ் மும்ரா ஓகேங்களா, ரெண்டு பிளேஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹரிஸ்ரஃப் இவங்களாம் இருக்காங்க ஓகேங்களா. கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.